நடிகர் ஷாருக்கான் தற்சமயம் நடிச்சிருக்க திரைப்படம் ஹாப்பி நியூ இயர் இந்த படத்தை தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாரு. அந்த வகையில அந்த படத்தை ப்ரமோட் பண்ணும் வகையில சமீபத்துல சென்னை வந்த ஷாருக்கான் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. பத்திரிகையாளர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரங்களா காத்திருந்து ஷாருக்கான் வராத காரணத்தினால வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. அதுக்கு காரணம் ஏற்கனவே சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்புலையும் இதே போலதான் ஷாருக்கான் நடந்துகிட்டதாகவும் அதனால வெளிநடப்பு செய்யறதாகவும் பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னரே சில குறிப்பிட்ட பத்திரிகைகளுக்கு மட்டும் ஷாருக்கான் பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல தென்னிந்திய சினிமாவுக்கும் தனக்கும் எப்பவுமே தொடர்பு இருந்திருக்கிறதாகவும் பாலிவுட்டே பிரமிக்கும் வகையில கோலிவுட்ல இருந்து சில படங்கள் வருஷா வருஷம் வெளிவரதாகவும் இப்ப சமீபத்துல இயக்குனர் சங்கர் அவர்களுடைய ஐ டீசரை பார்த்ததாகவும் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்க தொழில்நுட்பம் சிறப்பானதாகவும் கற்பனைக்கு எட்டாத வகையிலும் அமைஞ்சிருக்கிறதாகவும் ஷாருக்கான் சொல்லியிருக்காரு. மேலும் இந்திய திரைப்படங்கள்னா ஹிந்தி திரைப்படங்கள்னு தான் வெளிநாட்டுல நினைக்கிறாங்க. அப்படி இல்லாம இனிமேல் இந்தியா முழுக்க வெளியாகிற அனைத்து திரைப்படங்களையும் இந்திய படங்களா அவங்க பார்க்கணும்னு அதுக்கான முயற்சியா தான் தன்னுடைய படங்களையும் பிற மொழிகளையும் டப் செஞ்சு வெளியிடுறதாகவும் அதே வகையில பிற மொழி படங்களும் ஹிந்தியில டப் ஆகி வெளியாகணும்னு ஷாருக்கான் அந்த நிகழ்ச்சியில பேசியிருக்காரு.